வணக்கம். நாயகிஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் வீலாக் தான். தீபாவளிக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்கிற சரதாஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். நான் வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போனேன். பஸ்ஸில் கண்டிப்பாக மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க, கையில் கண்டிப்பாக வந்துட்டு சானிடைசர் வச்சுக்கோங்க. அந்த திருச்சி மலைக்கோட்டை வீதிக்குள்ளேயே வந்துட்டு மாஸ்க் இல்லைனாக்கா அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. சப்போஸ் நம்ம வந்து மாஸ்க் இல்லாமல் வந்துட்டு போயிட்டோன்னாக்கா நமக்கு வந்து 200 ரூபீஸ் வந்து ஃபைன் போடுறாங்க. மலைக்கோட்டை வீதியில் இருக்கிற எல்லா என்ட்ரன்ஸோட கடையிலையுமே வந்துட்டு கையில் வந்துட்டு சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதை ஸ்ப்ரே பண்ணிட்ட பிறகு தான் வந்துட்டு உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஏசி எதுலேயுமே ரன் பண்ணுறதில்ல. இந்த தீபாவளிக்கு ஷாப்பிங் அப்போது கண்டிப்பாக சேஃப்டி ரொம்ப முக்கியம். வயசானவங்க பெரியவங்கள்லாம் கூட ஷாப்பிங் பண்ணுறத பார்க்குறேன், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து சேஃபாக இருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தீபாவளிக்கு நான் என்ன ஷாப்பிங் பண்ணால் சரதாஸில் அப்படின்றதையும், ஸோ அங்கே இருக்கிற ரேட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு அவங்க வச்சுருக்கிறது வந்து சுடிதார் கலெக்ஷன்ஸ் தான், தபாங் ஸ்டைல் சுடிதார் கலெக்ஷன்ஸ். எனக்கு இந்த தபாங் ஸ்டைல் என்னோடய பாடி டைப்புக்கு நல்லாவே வந்து செட் ஆகும். ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதோடய ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கனாக்கா ஒரு 800 to 1000 வரைக்கும் இருக்குது. சுடிதார் கலெக்ஷன்ஸ் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நான் வந்து கொஞ்சம் காட்டனில் எதிர்பார்த்தேன். ஸோ காட்டனில் இல்லாததுனால நான் வந்து தபாங் ஸ்டைல் எதுவும் எடுக்கலை. ரேயான் கிளாத்துலலாம் இருந்துச்சு. ரேயான் கிளாத்துலலாம் வந்துட்டு காஸ்ட் கம்மி தான், பட் ஆனால் நமக்கு அந்த கிளாத் செட் ஆகாதுன்றதுனால அதில் எடுக்கல. அதுக்கப்புறம் என்னோடய பையனுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அங்கே வந்து ஏஜ் வைஸ் செக்ஷன் செக்ஷனாக வந்து பிரிச்சுருந்தாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு குழந்தைய கூப்பிட்டு போகாமல் ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு என்ன சட்டை பற்றுதோ அந்த செட்டை அந்த சட்டையை வந்துட்டு அளவு சட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு வாங்குங்க. அது உங்களுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அளவு சட்டை இல்லாமல் நான் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஷர்ட்டும் காட்டனில் இருந்ததுனால ஸோ இது ரெண்டும் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஷர்ட்ஸு அதுக்கப்புறமேட்டுக்கு அவனுக்கு பேண்ட்டெல்லாம் வந்து வாங்கினேன். அது எல்லாத்தையும் நான் லாஸ்ட்டாக சாரதாஸில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணனோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஸோ 300லேருந்தே வந்துட்டு டிஷர்ட்ஸ் இருக்குது. 300-400லலாம் இருக்குது டிஷர்ட்ஸு. போலோ டிஷர்ட்ஸ் இருக்குது, பிராண்டட போலோ டிஷர்ட் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் பட் காஸ்ட்டு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா பிராண்டடுன்றதுனால கொஞ்சம் காஸ்ட் வந்துட்டு ஹையாக இருக்குது. இதான் அந்த போலோ ஷர்ட் டிஷர்ட் சொன்னால குழந்தைங்களுக்கு போடுறது. ஸோ 450 இதோட ரேட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு நியூபோர்ன் பேபிஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த செக்ஷனில் வந்துட்டு குழந்தைங்களோட டாய்ஸு தொட்டில் அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி செக்ஷனாக வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் வந்துட்டு டாய்ஸ்க்கு வந்துட்டு நோ வாரண்டி அதுக்கப்புறம் நோ எக்ஸ்சேஞ்ச் நோ கேரண்டின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டாய்ஸ் எதுவும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணல. பட் ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம். அப்புறம் அதே மாதிரி வந்துட்டு பெண் குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஏஜ் வைஸாக வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பிடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ப்ளவுஸ் பிட்டு. ஸோ கலாம்காரி மெட்டீரியல்ஸ் நம்ம இந்த மெட்டீரியல்ஸ்லேருந்து எடுத்துட்டு ஸோ சுடிதார் வேணாலும் தைச்சிக்கலாம், இல்லை ப்ளவுசஸ் வேணாலும் தைச்சிக்கலாம். ஸோ காட்டன் ட்ரெஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு தனி செக்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு வெல்வெட் பிட்டெல்லாம் வச்சுருக்காங்க. வெல்வெட் பிட் வந்துட்டு டிசைன் போட்ட பிட்டாக இருந்தாக்கா அது வந்துட்டு 500 something அந்த ரேஞ்ச், ஒரு மீட்டர் ஒன்று 500 சொல்கிறாங்க. பட் ப்ளைனு இதுவாக இருக்குது வெல்வெட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து அது வந்து காஸ்ட் வந்து 270 something அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம அதை எடுத்து ப்ளவுஸ் பிட்லாம் வந்து தைச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சாரீ செக்ஷன். இந்த சாரீ செக்ஷனில் வந்துட்டு இந்த தீபாவளிக்கு வந்துட்டு நிறையா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாகுபலி சில்க்கு அதுக்கப்புறமேட்டுக்கு ரங்கோலி கலெக்ஷன்ஸ் கோலம் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. ஸோ நீங்கள் வாங்க போக்குள்ளே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கடையில் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு காட்டன் பியோர் காட்டன் சாரீஸ் வந்து 300லேருந்தே அவைலபிளாக இருக்குது. ஸோ காட்டன் சாரீஸ் நல்லாவே ஒர்த்தாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்குறது வந்துட்டு காட்டன் சாரீஸ்லேயே வந்துட்டு எம்ப்ராய்டரி போட்டது. ஸோ நான் இதுலேருந்து ஒரு சாரீ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த சாரீஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. என் காட்டன்லேயே வந்துட்டு
எம்ப்ராய்ட்ரி ஒர்க் இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிற பொண்ணுங்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கெலாம் இது வந்து ரொம்பவே சூட் ஆகும், ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். ஸோ காட்டன்லேயே வந்துட்டு நான் எம்ப்ராய்ட்ரி போட்ட சாரீஸ்லேருந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து காட்டன்லேயே வந்துட்டு ஜரிகை வச்ச மாதிரி பார்டர் இருக்கிறது. ஸோ இதுலேருந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் அது மேலே இருக்கிறது வந்துட்டு பிரிண்ட்டு, ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணோனாலே அந்த பிரிண்ட் வந்து போயிடும். பட் ஆனால் வெளியில் போக்குள்ள ஒரு கல்யாணம் இல்லை ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்குள்ளே இந்த சாரீஸ்லாம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தாங்க, அது என்னதுன்னு கேட்டாக்கா சாரீஸ் தான். ஸோ 100% அது வந்துட்டு பியோர் காட்டன். அந்த பாக்ஸில் வச்சுருக்கிற அந்த சாரீ வந்து பார்த்திங்கனாக்கா 1000 ரூபீஸ், 1000 சம்திங் சொன்னாங்க. எஸ் இதான் வந்து 100% பியோர் காட்டன் கிளாத். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்த செக்ஷன் வந்துட்டு சுடிதார மெட்டீரியலாக இருக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்து. ஸோ லெஹங்காவும் வந்துட்டு 800லேருந்து ஸ்டார்டிங். பட் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, கிராண்டாக இருக்கிறதுலாம் வந்துட்டு 3300 அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த க்ரீன் கலர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இது வந்து 3000 போட்டிருந்தாங்க. என்னைக்கிட்ட கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ முதலெல்லாம் ரொம்பவே கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து கொரோனா பீரியட் அப்படின்றதுனால கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு பேண்ட்டு செக்ஷன். ஜஸ்ட்டு நான் ஒரு பேண்ட் மட்டும் வாங்கினேன், நேவி ப்ளூ வித் ஷால் இருக்கிற மாதிரி. ஸோ உங்கள்கிட்ட டாப்ஸ் இருக்குது, அதோட கலெக்ஷன்ஸ் எதுக்காவது ஒன்றுத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேண்ட் ஷால் வேணும்னாக்கா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாப்ஸு. ஸோ வெறும் டாப்ஸ் மட்டும் வந்துட்டு 300-400லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ ரேயான் கிளாத்தாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. பியூர் காட்டனாக இருந்தாக்கா அது வந்து ரேட் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு டாப்ஸ் வந்து இது பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு சில்க் சாரீஸ். சில்க் சாரீஸும் வந்து நல்ல ஆஃபர் ரேட்டில் போட்டிருக்காங்க இந்த தீபாவளி சமயத்தில். 1700லேருந்தே வந்து சூப்பராக இருக்குது சாரீஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம். அதே சாரதாஸ்லேயே வந்துட்டு ப்ளவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த டிசைன் ஒர்க்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ சாரதாஸ் பக்கத்தாலே பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு எனக்கு கொஞ்சம் பேங்கிள்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த சாரதாஸில் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அதை மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் தான் என்னோடய தீபாவளி கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த சாரீ தான் எடுத்திருந்தேன், 650 தான், பியோர் காட்டன் வித் எம்ப்ராய்டரி. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்துட்டு ரெண்டு ஷர்ட்டு, மூணு ஷர்ட்டு, ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு டை அட்டாச் பண்ண ஒரு ஷர்ட்னு சொல்லிவிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பேண்ட்டு. ஸோ லோயராகவே வாங்கிட்டேன், எல்லாம் 180 சம்திங் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.